சூப்பரா இருந்துங்க கமல் எக்ஸலென்ட்டா இருக்கு மூவி கமலாசன் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க கமலாசன் சார் சூப்பர் சார் கமல் சார் சான்சே இல்ல சமையா பண்ணிருக்காரு மஸ்ட் வாட்ச்சபிள் மூவி சூப்பர் மூவி படம் வந்து எல்லா ஒவ்வொரு குடும்பத்திலயும் உள்ளவங்க ஒரு மிடில் இன்கம் குரூப்ல உள்ளவங்க இப்படி இப்படிலாம் கஷ்டப்படுறாங்கங்கறத இந்த சமூகாயத்துல இது நல்லா எடுத்துக்காட்டா சொல்லிருக்காங்க பசங்களை எப்படி வளர்க்கணும் எப்படி சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கறத ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா சொல்லிருக்காங்க நாலா தான் முடிச்சிருக்கேன் இதா இங்க காங்கறதெல்லாம் ஒத்தையாளா நின்னு ஒத்தொத்த பைசாவ நான் சேர்த்தது லாஸ்ட் சீன் நல்லா பண்ணிருக்காரு அந்த கேள்வில கேட்பாங்கல்ல அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காரு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சான்சே இல்ல ஒரு ஒரு சீனோ வந்து சமயம் பண்ணிருக்காரு கடைசியில அந்த கிளைமேக்ஸ் அப்போ ஃபேமிலிக்காக இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப இதுவா இருக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு ஒரு ஒரு சீனும் கிளாப் பண்ணணும்னு இருக்கு எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆக விடல படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃபுல் இன்வால்மெண்ட் ஒவ்வொரு சீன்ஸ்க்கும் கிளாப்ஸ் அந்த லாஸ்ட் த அல்டிமேட் சீன் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பார் லாஸ்ட்ல ஹேட்ஸ் ஆஃப் அவர் சான்சே இல்லை அந்த ஆக்டிங்லாம் அப்படியே சொல்ல தேவையில்லை எத்தனை அடி மறுபடியும் வரணும் உடனே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணணும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன் தி மஸ்ட் வாட்ச் மூவி கமல் வந்து எல்லாத்துலேயும் ஆரம்ப ஸ்டார்டிங்லேருந்து கடைசியாக நல்லா பண்ணாங்க இதில் என்னென்னா எப்போவுமே கமல்ஹாசன் படத்தில் கமல்ஹாசன் சார் மட்டும் நல்லா நடிப்பார் இதில் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க என் பேர் ஜோயமுலிங்கர் என் பேரை மாதிரியே தானா இந்த மண்ணில் நானே ஜோயம்பா முளைச்சு மேலே வந்தேன் கௌதமி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பழைய இதோட பண்ணியிருக்காங்க பொண்ணுங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சின்ன பொண்ணு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கு பெரிய பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு கௌதமி லாங் இயர் கழிச்சு வந்திருக்காங்க சான்சேல் எல்லாருமே ரியலிஸ்டிக்கா கமல் சார் மாதிரி எல்லாருமே ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க சான்சேல அது கௌதமி மேடம் அதை விட சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு பசங்களும் அதை விட பண்ணிருக்காங்க ஈவன் அந்த போலீஸ்காரன் வரணும் கூட சூப்பராக நடிச்சிருக்காங்க அதில் எல்லாருடைய ஆக்டும் சூப்பராக இருக்குது ஏன்பா முடிய சுருட்டி சுருட்டி விட்டுக்கிடுதீங்க நான் அதை சுருட்டி விட ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆகிட்டேன் இது சுபாஜி ஸ்டைல் என்ன பெரிய காதல் பண்ணுங்கப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ப்ளசண்டா போச்சு செகண்ட் ஹாஃப் இஸ் வெரி த்ரில்லிங் படம் போனதே தெரியல இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இழுக்கிற மாதிரி எழுதிச்சு செகண்ட் ஹாஃப் தான் த்ரில்லிங்கா இருந்துச்சு நான் சொல்றத கேட்டு எல்லாரும் ஒத்தாசையா இருந்தா தான் நம்ம குடும்பம் இதுல தப்பிக்கும் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க மியூசிக் நல்லா இருக்குங்க சூப்பர் மியூசிக்ங்க ஜிப்ரான் நல்லா பண்ணிருக்கார் ரொம்ப கதைக்கு ஏத்த மாதிரியான மியூசிக் எக்ஸலன்ட் பிஜிஎம் அந்த பிஜிஎம் தான் இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது இவ்வளோ படத்தை ஒரு அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டை எடுத்துட்டு போனது அஞ்சுக்கு நான் வந்து 4.5 5 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